ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான பாயாசம் சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 கப் தண்ணி வந்து நான் சுட வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிக்கிற டைமில் தண்ணி அளந்த அதே கப்பால் 1 கப் இடியாப்ப மாவு எடுத்துருக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த இடியாப்ப மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி மாவு எல்லாமே வெந்து நல்லா திரண்டு வரக்கூடிய டைமில் அடுப்பு அணைச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். நம்ம சூடாக இருக்கிறப்பவே நல்லா பிசைஞ்சிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு மசிக்கிற மத்தால நல்லா இந்த மாதிரி நம்ம மசிச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த சூடு வந்து நம்ம கை பொறுக்கிற அளவு ஆகிடும். ஸோ அந்த டைமில் கையால் அந்த மாதிரி நல்லா நீங்கள் மசிச்சு எடுத்துட வேண்டியதுதான். ஸோ மாவு நல்லா இந்த மாதிரி சாஃப்டான ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துடணும். அடுத்ததான் 1 கப் பால் எடுத்துக்கோங்க. 1.5 கப் தண்ணி, 1 கப் பால் அளவுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து அதை வந்து கொதிக்க வச்சிடலாம். இந்த பால் கொதிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக, அதாவது நம்ம சுண்டக்காய் இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம இதை வந்து உருட்டி எடுத்துடலாம். நீங்கள் கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி பெருசு பெருசாக பண்ணக்கூடாது. இது எவ்வளவு வந்து சின்ன சின்னதாக நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு வந்து பாயசம் டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பால் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்சிருக்கிற இந்த உருண்டைகளை வந்து அதில் போட்டுடலாம். கொழுக்கட்டை உருண்டை போட்ட உடனே நம்ம வந்து கரண்டியால் எதுவுமே வந்து கிளறி விடக்கூடாது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். நம்ம இதை வந்து மூடி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டரு பால் சேர்த்துக்கிறேன்னா இந்த பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சி நம்ம எடுக்கணும். இப்போ இந்த பாலுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/4 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையோட அளவு வந்து உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பால் வந்து ஆடை கட்டாமல் நல்லா இந்த மாதிரி சைடில் பிடிக்கிறதை எடுத்து விட்டு நல்லா சுண்டை வந்து காய்ச்சி எடுத்துடலாம். பால் நல்லா சுண்டி காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்குறோம் இல்லையா அந்த கொழுக்கட்டையும் அப்புறமா அதோட சேர்ந்த அந்த பால் அப்படியே நம்ம வந்து இதில் எடுத்து கொட்டிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறேன்னா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். 1 கொதி விட்டால் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம வந்து முந்திரி கிஸ்மிஸ் தாளிச்சு விட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதில் முந்திரி கிஸ்மிஸ் வந்து தாளித்து இப்போ நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்மளோட சூப்பரான கொழுக்கட்டை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.